ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கான வீடியோவில் இந்த பழைய ப்ரோலாஜிக் போர்டு ஒன்றை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ப்ரோலாஜிக் போர்டு ரொம்ப பழைய மாடலு, 2010லையோ 2011லையோ ரிலீஸ் ஆச்சு. அப்போ நான் வாங்கி அசம்பிள் பண்ணேன், பட் அது ஆம்ப் சக்ஸஸ் ஆகலை. அதனால் இந்த போர்டை பரன் மேலே போட்டு வச்சுருந்தேன். ரொம்ப நாள் கழித்து இந்த போர்டை நான் வெளியே எடுத்திருக்கேன். இந்த போர்டை வாங்கி கிட்டத்தட்ட 10 வருஷம் கிட்ட ஆக போகுது. இந்த போர்டு ஒரு HRC கம்பெனியோட போர்டு. HRC கம்பெனி ரொம்ப பழைய கம்பெனி தான். மல்டிமீட்டர்ஸ், ரேடியோஸ், PC போர்ட்ஸு, 4440 IC போர்ட்ஸ் எல்லாம் செய்யறதுல இவங்க ஃபேமஸாக இருப்பாங்க. இந்த போர்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த போர்டு ஸ்டீரியோ இன்புட்ஸை 6 சேனலுக்கு பதிலாக 8 சேனலாக மாற்றி தரும். அதாவது நம்ம பொதுவாக கொடுக்குற ப்ரோலாஜிக் போர்ட்ஸில் 2 சேனல் இன்புட்ஸை 6 சேனலாக தான் மாற்றி கொடுக்கும், ஆனால் இந்த போர்டு 8 சேனலாக மாற்றி கொடுக்கும். இந்த அவுட்புட்ஸை பார்த்தீங்கனாலே தெரியும், ரைட் லெஃப்ட்டு, ரைட் ரைட்டு, மிடில் லெஃப்ட்டு, மிடில் ரைட்டு, சென்டரு, சப்வூஃபரு. அதுக்கப்புறம் இங்கே 2 அவுட்புட்ஸ் எடுத்துக்கலாம், ரைட்டு லெஃப்ட்டு. ஸோ இதில் 8 அவுட்புட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த போர்டுக்கும் எல்லா போர்ட்ஸ் மாதிரியும் 15V DC கரண்ட் வரலாம் கொடுக்கலாம். இந்த 15V DC கரண்ட்டை இந்த ரெகுலேட்டர் ஐசி ரெக்டிஃபை பண்ணி 12V மட்டும்தான் இந்த போர்டுக்குள்ளே அலோவ் பண்ணும். இதில் உண்மையாகவே ஒரிஜினல் ஐசிஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐசியை பார்த்தீங்கனாலே தெரியும், NEC கம்பெனியோட தயாரிப்பு இந்த ஐசி, ஜப்பான் மேக்கு. அதே மாதிரி இந்த ஐசியும் அப்படி தான், ST மைக்ரோ கண்ட்ரோலர்ஸோட தயாரிப்பு, மலேசியாவில் தயாரிச்சிருக்காங்க. இதுதான் இந்த PCB போர்டோட பேக் சைட் வியூவு. இதோட ஆடியோ டெஸ்ட்டை டைம் கிடச்சா போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.